இந்த இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு துரோகம் நாம் தமிழர் கட்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு கட்ட போராட்டங்களை இதை வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு. இதனுடைய முழு விவரமும் அவருக்கு தெரியும். அது எந்த வழியில் எந்த போராட்டத்தின் மூலம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். மக்கள் அவரை வந்து முழுசாக நம்புகிறாங்க. இந்த விதையிலிருந்து இவ்வளோ விலையை நாங்கள் குறைச்சிருக்கோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது எப்படி அறிவுள்ளவன் செய்யக்கூடிய செயலாக இது? நீங்கள் ஏமாளிப்பைய மக்கள், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லி ஒருத்தன் ஓட்டு கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? அதான் கேட்குறேன். மக்கள் சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு எந்த கட்சி கூட கூட்டணி கேட்குறாங்கல்ல? கூட்டணி கேட்பாங்க. கூட்டணி வந்து நான் என்ன சொல்றேன், அரசியல் புரிதல் இல்லாமல் தென்காசி மாவட்ட வீரத்தமிழ் முன்னணி மாவட்ட செயலர் ஆசால் சரணரகுமே இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லமா இருக்கும் அண்ணா. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம வந்து சந்திக்க போறோம். இப்போ 2019 நம்ம வேட்பாளர் ஏற்கனவே இதே மதிவானவர்கள் நம்ம கட்சி அர்ப்பணிட்டுருந்தாங்க. 2019 2024 ஒரு வேறுபாடை சொல்லுங்களேன். இதில் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே நம்ம காலத்தில் நாம் தமிழர் வந்து தேர்தல் காலத்தை சந்திக்க ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் சீசா மதிவாணன் அவர்களை மறுபடியும் மீண்டும் இந்த பகுதியில் இந்த தொகுதியில் நிறுத்தியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தொகுதியை பற்றி முழுமையான அறிவு அவருக்கு இருக்குது. எந்த இடத்துல என்ன பற்றாக்குறை, என்ன பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு எதனால் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய முழு விவரமாக அவருக்கு தெரியும். அதை மாற்றுவதற்கான முழு தீவிரமான வேலையிலும் அவனை செயல்படுவார் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை அவர் மேலே மக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து தான் அண்ணன் சீமான் அவர்களும் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 2019 வந்து நம்ம பக்கத்தில் வந்து தனுஷ்குமார் நின்றுருந்தாங்க. அப்புறம் ஏடிஎம்கே சார்பின்னு ஒருத்தவங்க போட்டி போட்டிருந்தாங்க, மாற்றி போட்டி போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 2வது முறையாக மதிவானவர்களை நிப்பாட்டியிருக்காங்க நாம்தம்பிகா சார்பாக. அப்போ எந்த அளவுக்கு இன்னும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பலம் நம்ம கொடுக்கும்? இல்லை, இது அப்படி இல்லை தம்பி. நம்ம வந்து இதில் மாற்று கட்சியிலையுமே நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னு வேட்பாளர் நிறுத்துவாங்க, பழைய வேட்பாளர் எடுப்பாங்க. இது வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிலவரம். ஆனால் அண்ணன் சீசா மதிவாணனை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி. அப்போ அப்படிங்கும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நிலவரங்களும், எல்லா எது பற்றாக்குறை, எதனோ அதனுடைய தேவை என்ன, அதை எந்த வழியில் சரி பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரமும் அண்ணனுக்கு தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த கனிம வள திருட்டு வந்து தென்காசி பகுதியில் வந்து மாற்ற முடியாத ஒரு பெரிய ஒரு புதகரமான ஒரு செயல்பாடு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை மாற்றுவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கு. அதனுடைய முழு விவரமும் தெரியக்கூடிய, சரி இதை விட்டாச்சு அப்படின்னா, இப்போ அண்ணன் சீசா மதிவாணன் அவர்களை விட்டாச்சு அப்படின்னா இந்த பகுதியில் முழு இதை பற்றின முழு அறிவு உள்ள ஆள் இந்த பகுதியில் வந்து குறைவு தான். என்னைய பொறுத்தளவுக்கு எவனா அவர் பல்வேறு வேட்பாளராக பல்வேறு கட்ட போராட்டங்களை இதை வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு. இதனுடைய முழு விவரமும் அவருக்கு தெரியும். அது எந்த வழியில் எந்த போராட்டத்தின் மூலம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். மக்கள் அவரை வந்து முழுசாக நம்புகிறாங்க. தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு முழுமையாக வெற்றி தொகுதியாக, வெற்றியினுடைய தொடக்கமாக இந்த தொகுதி அமையுங்கிறது என்னுடைய எதிர்வரும். என்ன நம்பிக்கையில் அப்படி சொல்கிறீங்க? கள நிலவரம் அப்படி தான் இருக்குது தம்பி. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சூழலே வந்து நாம் தமிழருக்கு ஆதரவான சூழலாக தான் இருக்குது. சொல்ல புரியுது உங்களுக்கு? ஆட்சி அதிகாரம் உள்ள மக்கள், ஆட்சி மேல திமுக மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒருத்தன் பப்ளிக்கே சுவர் விளம்பரம் செய்கிறான், சாராய பாட்டிலுடைய சாராயத்தினுடைய விலையை நாங்கள் குறைச்சிருக்கோம். ஆமாம், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விதையிலிருந்து இவ்வளோ விலையை நாங்கள் குறைச்சிருக்கோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது எப்படி அறிவுள்ளவன் செய்யக்கூடிய செயலாக இது? எப்படி மக்களை ஏற்றுக்கிடுவோம்? நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் அப்படி விளம்பரம் செய்கிறீங்க? அப்போ சாராயத்தை வச்சு தான் நான் ஆட்சி நடத்துகிறேன், நீங்கள் மறுபடியும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் குடிக்க வச்சு நான் அப்படி தான் கெடுப்பேன், எந்த வேலைக்கும் போக விட மாட்டேன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து படித்து முன்னேற விட மாட்டேன், அடுத்த தலைமுறை வந்து எக்கேடு கட்டி எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆட்சி அதிகாரமும் எனக்கு இருக்கணும், நீங்கள் ஏமாளிப்பைய மக்கள், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லி ஒருத்தன் ஓட்டு கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? நீங்கள் எதை நம்பிக்கையில் அப்படி சொல்கிறீங்க? அப்போ கிடையாது. எதுக்கு கேட்குறோம்னா, இப்போ 2024 தேர்தலை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணசாமிங்கிறவர் போட்டி போட போகிறாரு, இன்னும் அதில் வந்து ஏடிஎம்கே சார்பாக போட்டி போகிறாரு, இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜான் பாண்டிங்கிறது பிஜேபி கட்சி சார்பாக போட்டி போகிறாங்க, ஆளுங்கட்சியாக திமுக கட்சி சார்பாக
ஒரு மகளிர் ஒருத்தங்க போட்டி போறாங்க. அப்ப நாமதுங்க கட்சி தனிச்சு களமாடுது. இந்த பக்கத்துல ஏடிஎம்கேவோட வலுவான கூட்டணி எதிர்கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியாக பிரதிநிதியாக இருக்கிறாங்க. நீங்க பிஜேபி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மத்தியில ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. தேசிய கட்சியில பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி தனிச்சு களமாடலா, இது எந்த அளவுக்கு நம்ம சுதந்திரமாக இருக்கு தம்பி? நமக்கு இது ஒரு பெரிய மைனஸ் இதுவா நீங்க பாக்குறீங்க? மைனஸே இதுல கிடையாது தம்பி. நாம் தமிழர் கட்சி வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு அந்த கட்சியினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து களமாடுறதுதான் மக்களை விரும்புறான். உணர்ந்த ஒரு தலைவர் வந்து உணர்ந்த ஒரு அரசியல் தமிழ் தேசிய ஆதரிக்கக்கூடிய அரசியல் ஆள்கள் வந்து அப்படி கூட்டணி வைக்கிறத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இதுக்கு முன்னாடியும் தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் இருந்தது, தமிழ் தேசிய அரசியல் வந்து பேசப்பட்டது. அது பூரா ஒரு வலுவாக அமையாறதுக்கான காரணம் அவங்க கூட்டணி வச்சு தான் அவங்க போனாங்க. கூட்டணியால் தான் தமிழ் தேசியம் போச்சு. இதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தார், ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தார். இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு சீமான அளவுக்கு வர முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அவங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அப்போது நாம் தமிழை வந்து தனித்து களமாடுறது தான் மக்கள்கிட்ட நெருங்கி போகுது. மக்கள் வந்து இந்த கட்சியை நம்புகிறாங்க, முழுமையாக நம்புகிறாங்க. அப்போ தமிழ் தேசியத்தின் மேல், தமிழ் மொழியின் மீது, தமிழ் இனத்தின் மீது பற்று உள்ளவங்க, தமிழ் வழிபாடு பண்பாட்டின் மீது பற்று உள்ளவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாங்க. சொல்ல புரியுது அவங்களுக்கு? அப்போ இது என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த நம்பிக்கையை வலுவாகி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும் ஒழிய, ஆட்சி அதிகாரத்திற்கு போகும் ஒழிய நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுவது தான் அதற்கான தனித்துவம். இல்லை, 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமான தேர்தல். ஏன்னா மோடி அவர்கள் வந்து போனமாக 2014 வந்து முதல் முறையாக தொடக்கத்துக்கு வராரு. இப்போ 2019 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை வந்து அமைச்சு வச்சுருக்காரு. இப்போ அப்படி இருக்கும்போது இவி மிஷினுமே நம்ம பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய குளறுபடியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதோட நிலைப்பாடு நம்ம புரியாமல் இருப்ப வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அந்த வெற்றி, நம்மளுடைய உழைப்பு வந்து ஒரு கட்டம் ஏமாற்றப்படுங்கிற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படும் போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தம்பி? நம்ம ஏவிஎம் மிஷின் வந்து நம்ம அதுதான் சொல்லுதோம்ல. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இங்கே வந்து அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் மக்களுடைய உரிமைக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான சூழல் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு. சின்னத்தை பிடிங்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு துரோகம் நாம் தமிழர் கட்சி கலைக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி சின்னத்தை முடக்குவதற்கான காரணம் என்ன, முடக்க வேண்டிய தேவை என்னங்க இருக்கு? நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது. இனத்தின் மீது, மொழியின் மீது அரசியல் கட்டமைச்சு மக்களை ஓர்மைப்படுத்தி, தமிழ் தேசிய இன உணர்வு ஊட்டி அந்த மக்களை ஓர்மைப்படுத்தி வலுவாகி வரும்போது அந்த சின்னத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய, அந்த கட்சிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சின்னத்தை பிடுங்குது அப்படின்னு கேட்டால் இதுதான் துரோகம்ங்கிறது. உங்களுக்கு துரோகம்னா இதுதான். இல்லை, இப்போ பொதுவாக மற்றவங்களுடைய கருத்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுமக்களுடைய கருத்தாகவே இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, அதனால தான் சின்ன வந்து உங்களுக்கு பரிவேறிச்சு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பிஜேபி அண்ணாமலை வச்சிருந்தாரு. சில பேர் எடுத்துன்னு சொல்கிறாங்க. அதற்கு உங்களுடைய பதில் எப்படி? இல்லை தம்பி, அப்படி இல்லை. இது நம்ம வந்து ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி வந்து சில மிஸ்டேக்குகள் செய்யும் அப்படிங்கிறது இருந்தாலுமே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கான மிஸ்டேக்கு கிடையாது. இது நாம் தமிழர் கட்சிக்கான அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுக்கு பின்னால் வந்து திராவிட தேசிய கட்சிகளுடைய சதி செயல் இருக்கிறதா தான் நான் பார்க்கேன். அதை தான் நான் பார்க்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க, அந்த சின்னத்தை பறிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து தேர்தலுடைய இதுபடி, நீங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடுபடி உங்களுக்கு வேறு சின்னம் தான் தர முடியும். இந்த சின்னத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சின்னத்தை வந்து ஒரு மாற்று கட்சிக்கு கொடுக்காங்க, மாற்று இனத்துக்கு கொடுக்காங்க. அந்த இனம், அந்த இனம் சார்ந்த, மொழி சார்ந்த ஒரு கட்சி வச்சுருக்கு. தெலுங்கு தேச கட்சி, இல்லை திராவிட தெலுங்கு கட்சி, தேசிய திராவிட தெலுங்கு கட்சி அப்படின்னு வச்சுருக்கான். உங்களுக்கு புரியுதா? அப்போ அதை கொடுக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியது யாரு அதை அவன் பார்க்குறான். அவனுக்கு அந்த சின்னத்தை பண்ணி கொடுக்குறான். 78-80 ஓட்டு வச்சிருக்க அவனுக்கு, லட்சக்கணக்கான ஓட்டு வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சின்னத்தை பிடிங்கி கொடுக்குறான் அப்படின்னு கேட்டினா, இதில் எப்படி சதி செயல் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க? இது நாம் தமிழர் கட்சி கவனிக்காமல் விட்டுருச்சாங்க. எப்படி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கட்சிகளுடைய பிஏபிங்கிற கட்சியில் பாரதிய பிரஜா ஐக்கிய மக்கள் கட்சி தான் அந்த சின்னத்தை வாங்கியிருக்கு. அது கர்நாடகாவில் உள்ள கட்சி.
தெலுங்கு தாய்மொழியை கொண்ட ஒருத்தர் தான் அந்த கட்சியை நிர்வகிக்கிற வீரரெட்டிங்கிறவர். இப்போ இந்த கட்சி கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி கூட்டணி போது தெலுங்கு திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம். தம்பி காலகாலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலகாலமாக இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய இது கிடையாது, அரசியல் கிடையாது. இன்றைக்கி நம்ம அரசியல் களத்தில் நிற்கிறோம், அதனால் இந்த போர் நமக்கு நடக்குது. ஆனால் காலகாலமாக தமிழ் மண்ணில் ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் வந்து காலகாலமாக நடந்துக்கு, ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்குமான போர் வந்து காலந்தொட்டே நடந்துக்கிட்டு காலகாலமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்குமான போர் வந்து இன்னைக்கு நேற்று நடந்தது கிடையாது, காலகாலமாக நடக்குது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடைச்சொர்கள் அவன் வந்து திராவிடனாக்குறான், தமிழனை வந்து திராவிடனை ஆக்குறான். அவன் அப்படி ஒரு இனமே இல்லை, ஆனால் அவனை வந்து அப்படி ஒரு இனம் இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழர்கள் தாங்கள் தமிழர்கள்ங்கிற தனித்த அடையாளத்தோடு இருக்கக்கூடாது, அவங்க வந்து தமிழர்களாக ஓர்மைப்பற்றக்கூடாது, திராவிடர்கள்லாம் நாதியத்து நிற்பான், அவன் இலக்கு எது, அவன் இனத்தினுடைய வரைவு என்ன, அவனுடைய நில அளவு என்ன, அவன் எங்கே வரைக்கும் அவனுடைய நிலம் இது எதுவுமே தெரியாமல் பேடியாக இருப்பான். அப்போ இது இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டியதான் அவனை வந்து தமிழனை தமிழனாக ஆக்காமல் திராவிடம்ங்க, அப்போ திராவிடம்ங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கோ, உங்களுடைய பேச்சுக்கே நான் வரேன். திராவிட கொள்கை திராவிடம்னா என்னன்னு சொல்லி யாராச்சும் திராவிடத்தில் உள்ளவங்க சொல்ல முடியுமா? திராவிடம்னா என்ன? திராவிடம்னா தமிழருக்கு உண்மையாக பேசுறதுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது தம்பி. தென்னிந்தியா, உங்களுக்கு புரிய முடியாத ஒரு விஷயத்தை சொல்றேன், தென்னிந்தியா ஆந்திரா தெலுங்கு இதெல்லாம் மலையாளம் தொடுவோம், இப்படி இந்த மொழியை இந்த மொழி குடும்பங்களை சேர்த்து தமிழ் மொழி மூத்த மொழி, இந்த தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழி குடும்பங்களை தான் திராவிடம்னு சொல்லி நம்ம இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம், அந்த கணிப்புக்கே எடுத்துக்கிடுவோம். ஆனால் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் கூட தமிழ் மண்ணில் மட்டும்தான் திராவிடங்கிற சொல்லாடல் அதுக்கான இதெல்லாம் இருக்குது. நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மொழியிலிருந்து பிரிந்து போன மலையாள மொழியில் அங்கே திராவிடம் பேச முடியுமா? அங்கே போய் தெலுங்கத்தில் தெலுங்கில் போய் பேச முடியுமா? கர்நாடகாவில் போய் பேச முடியுமா? அப்போ இங்கே மட்டும் திராவிட இருக்கு. பிரச்சனை தான் இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் குரலுக்காண்டி நம்ம பேசுகிறோம், இன்னொரு பக்கத்தில் இந்த தெலுங்கு திராவிட கட்சி வந்து பிஎபி கட்சி கூட கூட்டணிக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை கூடிய ஒரு தமிழ் சமூகங்கள் வந்து ஏன் அந்த கட்சிகள் மீது ஒரு வெறுப்பு வர மாட்டேங்குது, வராது திராவிட கட்சி மேலே ஒரு வெறுப்பு வர மாட்டேங்குது? அதுதான் நான் சொல்கிறேன், நான் ஒன்று உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா இவன் தமிழன் தமிழனா இல்லைன்னு நான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ வந்து திராவிட கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்குது, இதே ஏன் தமிழர் முன்னேற்ற கழகம்னு இல்லை? தமிழ் நிலத்தில் தமிழருக்கான கட்சி, தமிழ் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ் மொழிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி, தமிழ் மொழியை வளர்த்தோம், நாங்கள் தான் வளர்த்தோம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தமிழர் முன்னேற்ற கழகம் ஒன்று தானே இருக்குது, எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது? தமிழ் தமிழர்னு சொல்லி வந்துட்டா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த வேலை நடக்காது. மாற்று மொழி வந்து மாற்று மொழிக்காரர் வந்து இங்கே வந்து மடைமாற்றி ஏமாற்றம் செஞ்சு இந்த மக்கள் ஆள முடியாது. இங்கே வந்து தூய தமிழை மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். தமிழ் சார்ந்து, தமிழ் இனம் சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து, தமிழ் பண்பாடு விளிமைகள் சார்ந்து யார் யோசிக்காங்களோ சிந்திக்காங்களோ யார் அதற்கான அரசியலை முன்னகர்த்துறாங்களோ அவங்க தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொல்லி வந்தவன் எங்கேயுமே இல்லை, தமிழ் எதுலேயுமே இல்லாத அளவுக்கு தமிழை அழித்து ஆரியர் திராவிடர் அப்படின்னு சொல்லி ஆக்கி வச்சிருக்கான். அப்போ இதனுடைய வீழ்ச்சி இதனுடைய சூழ்ச்சி தமிழர் தங்களை தமிழராக உணராததுனால தான் எவன் வந்தாலும் ஓட்டு போடுறான், எவன் வந்தாலும் அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கான், இவன் நாதியத்து நிற்கான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஆந்திராவில் தமிழர்கள் அடிபட்டு சித்திரவதைப்பட்டு செத்தாங்க, எந்த தமிழன் இங்கேருந்து எழுந்திரிச்சு போராடுறான்? தூத்துக்குடியில் 13 தமிழர்கள், 14 தமிழர்கள் ஆரியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான் ஆரிய நிறுவனத்தினால. எந்த தமிழர் இங்கே வந்து உணர்ச்சி இல்லாமல் போராடுறான்? போராட்டமே நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு தம்பி, போராட்டம் நடந்தது. சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கான அவர்களுக்கான நீதி இந்த அரசு பெற்றுக் கொடுத்துருக்கா? என்ன நீதியை பெற்றுக் கொடுத்துருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சொல்லி சரி ஆகிட்டு. ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் உலகமே திரும்பி பார்த்துச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம். ஏன் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அந்த போராட்டம் வரல? ஏன் கூடங்குளம் அணுகுழு பிரச்சனைக்கு அந்த போராட்டம் வரல? இவிஎம் மிஷினுக்கு எதிரான போராட்டம் உலகம் முழுக்க அந்த போராட்டம் ஏன் வரல? இவிஎம் மிஷினால் ஜனநாயக மக்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைக்க மக்கள் பூராமே மிக கஷ்டத்தில் இருக்கான். தேர்தலை நம்பி நம்பி சந்தித்து எளிய பிள்ளைகள், நம்மளை போல் எளிய பிள்ளைகள்லாம் வந்து தேர்தலை சந்தித்து தோல்வி அடையும் போது அந்த தோல்வியினுடைய அந்த தோல்வி இவிஎம் மிஷினால் தான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஆனால் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக கட்சி கூட அந்த இவிஎம் மிஷினுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஏன் வைக்க முடியல, உலக அளவில் அந்த போராட்டத்தை ஏன் கொண்டு போக முடியல? அப்போ அதுதான் சூழ்ச்சிங்கிறேன், இதுதான் சூழ்ச்சி. எப்போ வந்து உங்களுக்கு வந்து எளிய பிள்ளைகள், அரசியல் அதிகாரத்தின் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் அந்த ஜனநாயகத்தை நோக்கி வரும்போது அந்த ஜனநாயகத்தை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்புவாதிகள் அதை வரவிட மாட்டோம். ஆனாலும் நாம் நம்முடைய ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம், எங்கள் மக்களை நாங்கள் முழுசாக நம்புகிறோம், முழுமையாக நம்புகிறோம், எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்க,
என்னைக்கு இருந்தாலும் எங்கள் மக்கள் எங்களை எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதாக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னும் நாங்கள் மீண்டும் 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 மக்களை மக்கள் அடுத்து மக்களிடத்தையே நாங்கள் போகும்போது இவங்களை விட்டால் வேறு அவங்களுக்கு நாதியே கிடையாது. நாம் தமிழரை விட்டு அந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் சொல்லுங்கள், எந்த கட்சி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். கம்யூனிஸ்ட் பேசுமா தமிழர்களுக்கு வேண்டி? அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகள் இருக்கோ அங்க அதை நோக்கி என்னுடைய கால் பயணிக்கும் சொல்லி சேகவேற சொன்னாரு. அதை வழியை பின்பற்றக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அங்க நடந்தது இனப்படுகளை சொல்லி உலகம் உலக அரங்கில சுட்டி காமிச்சாங்க. அதனுடைய நிலைப்பாடு என்ன? கொண்டளிக்கப்பட்ட இனங்க மக்கள் இன அந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வேண்டிய நீதியை பெற்றுக் கொடுக்க முடிஞ்சதா இந்த கம்யூனிஸ்ட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கட்சி பேசிச்சா? அதை பற்றி பேசிச்சா? திராவிட கட்சிகள் திராவிடம் தான் நின்று அழிச்சது. காங்கிரஸ் முற்று முட்டுமுறையாக என் மக்கள் தமிழ் இன மக்களை அழித்து ஒழிச்சது. இதுக்கான நீதி எந்த கட்சி பெற்றுக் கொடு? தமிழ்நாட்டில் எந்த கட்சி தம்பி பெற்றுச்சு? இதை பற்றி பேச ஒரு கட்சி உண்டா? அன்னைக்கு பேசுறது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் சீமான் தான் பேசினார். அவரை தூக்கி சிறப்படுத்துகிற தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுத. அப்போ உங்களுக்கு என்ன இந்த நிலம் இந்த இனமும் இந்த நிலமும் அழியும் அழியினுடைய விளிம்பில் இருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் 175,000 தமிழர்கள் கொண்டளிக்கப்பட்ட அவர்களுடைய பிணத்திலிருந்து பிரசவிச்சதுதான் நாம் தமிழர் கட்சி. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அப்படி பேசக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டேன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடே இதுதான். நாம் தமிழர் கட்சி அநீதிக்கு எதிராக போராடும். எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கும் ஒடுக்குமுறை இருக்கோ அதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி வீரியமாக போகிறான். சார், நான் இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய வேட்பாளருடைய தன்மையை பார்த்திங்கன்னா 20 ஆண்கள் பெண்கள் நிப்பாட்டிருக்காங்க. இந்த 20-40 பேருடைய வேட்பாளர் தேர்வும் அதுக்கு அந்த சீமனுடைய உழைப்பை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? வேட்பாளர் தேர்வுலாம் சரிதானா அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன தம்பி? வேட்பாளர் தேர்வு வந்து அண்ணன் நிறுத்தினா சரியாக தான் இருக்கும். ஏன்னா அண்ணனை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அண்ணன் வந்து எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னு கேட்டால், சட்டசபையில் போய் இப்போ நான் இப்போ திமுக எம்பிக்கள் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? திமுக எம்பி பிஜேபி எம்பியை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பிஜேபி எம்பி ஒரு நாளுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டம் நடக்கும்போது புகைப்படத்தில் ஆபாச படம் பார்த்தார். நீங்கள் உங்களுக்கு தேவம் இருக்கா? உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கூட்டம் நடக்கும்போது அங்கே ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் தூங்கவும் பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் அங்கே படுத்து தூங்குறான். இங்கே இருந்து போவையிலே சாராயத்தை குடிச்சிட்டு போகிறான். அப்போது மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு செலுத்தியிருக்காங்க, வாக்கு செலுத்தியிருக்காங்க, மக்கள் பிரதிநிதியாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்களுடைய உரிமைக்கு நாம் ஒரு குரல் கொடுக்கணும். அந்த மக்களுடைய உரிமையை அந்த அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக மக்கள் நம்மளுக்கு கடமை அளிச்சிருக்காங்க. இது ஒரு கடமையாக பார்க்கணும். இதை வந்து வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக அரசியல் நினைக்கிறாங்க, அது தவறு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இது நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கல்வியறிவில் கூடினவங்க முழுவதுமே பார்த்தீங்கன்னா மருத்துவர், விவசாயி, இவங்களை தான் படிப்பறிவு, இன்ஜினியர், டீச்சர், வாத்தியார், இவங்களை தான் நிறுத்திருக்காங்க, பேராசிரியரை தான் நிறுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கல்வி அறிவியல் கூடனவன் தான் அங்கே வந்து பேசுவான். பாராளுமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடை எடுத்து கூறுவதற்கு ஆங்கிலத்தில் ஆகட்டும் அல்லது தமிழில் ஆகட்டும் ஹிந்தியில் ஆகட்டும் எல்லாமே மக்களுக்கான தேவைகளை எடுத்து கூறுவதற்கு அங்கே அறிவு தான் தேவைப்படுது. அப்போ அறிவார்ந்தவர்கள் தான் மக்கள் பாராளுமன்ற அரங்கத்திலையும் சட்டமன்ற அரங்கத்திலையும் படித்தவர்கள் பண்பாளர்களோடு தான் அரசியலுக்கு வரணும். படித்தவர்கள் பண்பாளர்களோடு அரசியலுக்கு வராதனால தான் சாராயம் காய்ச்சறவன், பொம்பளை பொறுக்கி, ரவுடி இந்த பெயர்கள்லாம் அரசியலை கையில் எடுக்கும். அப்போ படித்தவர்கள் பண்பாளர்கள் மக்களை மதிக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு வேண்டி நிற்கக்கூடியவர்கள் தான் அரசியலுக்கு வரணும். அதை தேர்வு பண்ணி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அண்ணன் தேர்வு பண்ணியிருக்காங்க, மிகச்சரிய தேர்வு பண்ணியிருக்கேன். அப்படி தம்பி சென்னை, ரொம்ப நன்றி நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கிட நேரத்தை கொடுத்ததுக்கு. முன்ன அடுத்தது ஒரு பதிவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.